ஃபஸ்ட் பார்த்தியும் சார் ஒரு ஹெல்ப் பண்ணி இந்த ஹெல்ப் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மூவி பார்த்து ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சு. எனக்கு தெரியும் ஒரு ஒரு படத்துலேயும் அவர் வந்து எவ்வளோ எஃபர்ட் போடுவார், அதை வெளியில் வெளியில் கொண்டு வரத்துக்குண்டான அந்த முயற்சியிலையும் சரி, படம் எடுக்கிற முயற்சி தான் அவர் வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு பண்ணுற முயற்சியும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். எல்லோரும் மூவியாக வந்து எல்லாருமே பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, எனக்கு மியூசிக்கலாக வந்து சொல்லணும்னு ரொம்ப ஆசை. ரொம்ப வருஷம் கழித்து அதாவது ரஹ்மான் சாரோடைய அந்த பேக் டு ஃபார்ம் சொல்லுவோம், நிறையா பண்ணுறார் மாடர்ன் மியூசிக் எல்லாமே சூப்பராக பண்ணுறாரு. ஆனால் இப்போ இந்த கதைக்குள்ளே ஒரு உயிரோட்டம் ஒன்று போயிட்டே இருக்குது. இந்த படம் ஃபுல்லாக இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து எனக்கு டவுட் இவர் எத்தனை நாள் எடுத்து பண்ணியிருப்பார் இந்த மியூசிக்கை, ஏன்னா இவ்வளோ ஒரு டெப்த்தாக இருக்குது இந்த மியூசிக்கு. அந்த அந்த சித்தர் பாடலை எடுத்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, பார்த்திபன் சார் தான் சாங்ஸ்லாம் எழுதியிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் சாங் சான்ஸே இல்லை சார், வேறு லெவலில் இருக்குது. அதாவது நான் அந்த மாதிரி ஒரு கம்போசிஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த அந்த வேர்ட்ஸுக்கு. எப்போவுமே சார் சொல்லுவார் எக்ஸ்பெரிமெண்டலாக ஏதாவது இந்த வார்த்தை எப்படி பிரித்து வந்து பிரித்து இப்படி போடலாம் அப்படி போடலாம் இதில் வீணை ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டயலாக் ஒன்று இருக்கும், அதை வந்து அப்படியே பார்க்க முடியுது அந்த பாட்டில். அந்தளவுக்கு ஒரு டெப்த்தான ஒரு மியூசிக்கல் மூவியாக இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் மீறி, இவ்வளோ ஆர்ட் ஒர்க்கு, இவ்வளோ ஆர்டிஸ்டோட இதை மீறி ஒரு மியூசிக்கலான ஒரு மூவியாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள், துவனி மியூசிக் சொல்லிட்டு சேர ஆரம்பிச்சிருக்காங்க, கரெக்டான முடிவு எடுத்திருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மியூசிக்கல் பிளாட்ஃபார்மில் இன்னும் பல மியூசிக் வர இருக்குது, அதில் நானும் பண்ணுறதுக்கு இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக அதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எனக்கு சார்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் என்னோடய கனவு, ரெண்டு கனவு இருக்குது சார், நிஜமாகவே ஒரு கனவுலாம் கண்டிருக்கேன் சார், சார்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நம்ம மேஸ்ட்ரோ இளையராஜாவையும் ஏஆர் ரஹ்மானையும் வச்சு ஒரு படம் பண்ணோம் அப்படின்ட்டு நான் ரொம்ப நாளாக வந்து அவர்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். அது ஒரே படத்தில் நடக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, ஆனாலும் அவர் வந்து இது இரட்டிப்பு சந்தோஷம். ஒரு படம் இசைஞான இளையராஜா பண்ணியிருக்காரு, ஒரு படம் வந்து ஆஸ்கர் நாயன் ரஹ்மான் சார் பண்ணியிருக்காரு, இதை விட ஒரு பெரிய சந்தோஷமே இல்லை. அதே மாதிரி இந்த படத்தை வந்து விமர்சனம்ன்ற பேரில் நம்ம விமர்சிக்காமல் நிறையா கற்றுக்கணுன்ற பேரில் பார்த்தான்னு ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.